திரைப்பட இயக்குனர், சமூக சேவகர், இயற்கை ஆர்வலர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என பல முகங்களை கொண்ட கிருத்திகா உதயநிதி 1978 ஜூன் 29 நாள் சென்னையில் பிறந்தார். கல்லூரி படிப்பை சென்னை லயோலாவில் முடித்த இவர் விசுவல் கம்யூனிகேஷன் துறையில் பட்டமும் பெற்றார். பட்டப்படிப்பை முடித்தவுடன் விளம்பரத்துறையில் கால்பதித்த இவர் தன்னுடன் படித்த சக தோழிகளுடன் இணைந்து இன்பாக்ஸ் 1305 என்ற பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தி வந்தார். அதோடு உயிர், உறவு, உண்மை, லைஃப் போன்ற பல குறும்படங்களை எடுத்து வெளியிட்டும் வந்தார். இதில் லைஃப் என்ற குறும்படம் ஜெய்ப்பூரில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் இவருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதையும் பெற்றுத்தந்தது. திருநங்கைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த சதையை மீறி என்ற குறும்படத்தையும் ஒரு ஆல்பத்தையும் வெளியிட்டார். சதையை மீறி இதயம் பார்க்கும் மனிதம் எங்கும் இல்லையா, மனதை கீறி திருத்தி பார்க்க இது பிழையின் பிள்ளையா என்ற இந்த பாடலில் உள்ள வரிகள் திருநங்கைகளின் வழிகளை நமக்கு எளிதாக புரிய வைக்கிறது. ஸ்டாண்ட் பை மீ என்ற குறிச்சொல்லுடன் சென்ற ஆண்டு காதலர் தினத்தில் வெளியான இந்த ஆல்பம் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றது. மேக்கப் இல்லாமல் இயற்கையான அழகுடன் உலா வரும் இவர் லயோலாவில் படித்தபோது தன்னுடன் படித்த சக மாணவரான நடிகர் உதயநிதி ஸ்டாலினை நீண்ட காலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். உதயநிதி கிருத்திகா தம்பதிகளுக்கு இன்பநிதி என்ற மகனும் தன்மையா என்கிற மகளும் உள்ளனர். திருமணத்திற்கு பின் 2013 நடிகர் சிவா, பிரியா ஆனந்த் நடிப்பில் வெளிவந்த வணக்கம் சென்னை என்ற படத்தை எழுதி இயக்கினார் கீர்த்திகா. இந்த படத்தின் மூலம் இயக்குநராகவும் எழுத்தாளராகவும் உயர்ந்தார். வணக்கம் சென்னை படத்தை கணவர் உதயநிதியின் ரெட் ஜெயின் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவை தாண்டி சமூக சேவையிலும் ஆர்வம் காட்டும் இவர் வணக்கம் சென்னை படம் ஆரம்பித்த போதே மரக்கன்றுகள் நடுவதை தன் பழக்கமாக்கி கொண்டுள்ளார். இதுவரை சுமார் 500 மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டுள்ள இவர் இன்றும் இதை தொடர்கிறார் என்பது இயற்கையின் மேல் இவருக்கு இருக்கும் ஆர்வத்தை காட்டுகிறது. கிருத்திகாவின் முதல் படமான வணக்கம் சென்னைக்கு பிறகு காளி, காசி போன்ற படங்களையும் இயக்கியுள்ளார். மேக்கப் போடாமல் இயற்கையாக இருப்பது, சமூகத்தில் புறந்தள்ளப்படும் திருநங்கைகளுக்கு ஆதரவளிப்பது, மரக்கன்றுகள் நடுவது என நற்செயல்கள் பல செய்யும் இந்த கிருத்திகா உதயநிதி அவர்கள் மேலும் பல வெற்றிகள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.